முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசந்திருமகனே ஒருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கை தொழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்களுடைய நிகழ்ச்சி. தினம் தினம் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் ஏராளமான பல விஷயங்களை பார்த்துட்டுருக்கோம். அதுவும் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்மளுக்காகவே வீட்டிலருந்து பூஜை பண்ணக்கூடிய அற்புதமான பூஜை புனஸ்கரங்கள்லாம் நம்ம பார்த்துட்டுருக்கோம். அந்த முறை காசிக்கு போகும்பொழுது நிறையா பேர் சார் நம்ம நிகழ்ச்சியை பார்த்தோம், நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணிட்டுருக்கோம், இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் பித்ருதர்ப்பணத்துக்காக வந்திருக்கோம், நீங்கள் சொல்லி தான் இங்கே வந்திருக்கோம், மன நிம்மதியாக இருக்குது, இங்கே வந்து கங்கா ஸ்நானம் பண்ணும்பொழுது அவ்வளவு மன திருப்தியை கொடுக்கறது, பிரயாகில் போய் திரிவேணி சங்கமம் பண்ண திரிவேணி சங்கமத்தில் ஸ்நானம் பண்ணும்பொழுது ஆத்மசுத்தி ஆறுதுன்னு சொல்லியிருந்தேன், அது உண்மை, மனசுக்கு அவ்வளோ நிம்மதியை கொடுக்கறது. கயாவில் போய் சாதம் பண்ணும்போது எங்களுடைய பெரியவங்கள்லாம் வந்து இந்த பெரியவங்கள்லாம் இருந்து ஆசீர்வதித்த மாதிரி ஒரு அனுபவத்தை எங்களால் பார்க்க முடியுதுன்னு சொல்கிறாள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொன்ன விஷயங்கள் பூரா பல பேருக்கு உபயோககரமாக இருந்துருக்கு, அவள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்குது. சரி, இன்னைக்கு நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 26/10/2018 விளம்பி வருடம், ஐப்பசி மாதம், 9ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பரணி. காலை 10:51 வரை, பின்பு கிருத்திகை. இன்றைய திதி ஸ்விதியை. இரவு 9:40 வரை, பின்பு திருத்தியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி. நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12:00 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்திகை நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நல்ல நல்ல நட்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள். நினச்ச காரியங்கள்லாம் ஈடரும், முயற்சி செய்த விஷயங்கள்லாம் கை கொடுக்கும். சில நேரங்களில் கணவன் மனைவிக்கிடையே பேச்சுவார்த்தையில் சில பிரச்சனைகள் யதார்த்தமாக இருந்துருக்கும். சில நமயங்களில் பார்த்துட்டோம்னா அவள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம புரியாத பேசுறது, அதே சமயத்தில் நம்ம ஏதாவது சொல்லும்பொழுது அவளுக்கு அது புரியறது தெரியாது. இந்த மாதிரி சில விஷயங்களில் சில சில பிரச்சனைகள் இருக்கும். இருப்பினும் மாலைக்கு மேலே நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும், அன்னோன்யங்கள் கூடி வரும், எங்கேனா வெளியில் போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மேஷராசி என்பர்களுக்கு குழந்தைகளுக்கு பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள். மேஷராசியில் பிறந்தவா பார்த்துட்டோம்னா அற்புதமான சூழ்நிலைகள் வரும். சில நேரங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. உடல் உபாதைகள், பெண்களுக்கு கை கால் சம்பந்தமான உபாதைகள் இருந்துருக்கும். மேஷராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசி என்பர்கள் எதையும் தாராளமாகவும் தைரியமாகவும் செய்யறதுக்குண்டான அற்புதமான நாள். உடல் உபாதைகள் இருந்துருக்கிற வாழ்க்கெல்லாம் உடல் உபாதைகள் மாறி உடல் ஆரோக்கியம் பெருந்துடும். ரொம்ப நாளாக மருத்துவம் செலவுகள் ஆகிட்டுருக்கு, மருத்துவமனையில் இருந்துருக்காங்க, மருத்துவ சிகிச்சை பெற்றுட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் மாறிடும், உடல் ஆரோக்கியம் கூடி வரும், நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கூடி வந்துடும். நிறைய உடல் உபாதைகள் இருந்துருக்கிறவங்க நல்ல மாற்றங்கள் வந்துடும், உடம்பில் ஆரோக்கியங்கள் கூடி வரும், பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற வாளுக்கு மேலும் இடம் மாற்றம் எதிர்பார்த்த வாளுக்கு இடம் மாற்றங்களுக்குண்டான ரெஃபரன்ஸும் கூடி வரும், நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வேலை வாய்ப்பு அமோகமான பலன்கள் கூட, யாரெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாலும் அவெல்லாம் உங்களை விட்டு விலகி போயிடுவா, அப்படி இல்லைன்னா நீங்கள் சொன்ன கருத்துக்கு ஒத்து போயிடுவா. ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சில விஷயங்களில் நிறைய யோசனைகள் இருக்கும். ஒரு காரியம் இறங்கிறதுக்கு முன்னாடி சரி ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க மூலம் இறங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சுக்கலான்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் பிறரை வைத்து முன்வைத்து அதன் பிரகாரம் செயல்படுவீங்க. ரிஷபராசி என்பர்களுக்கு அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு.
மிதுன ராசி என்பர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய அற்புதமான நாள். கலைத்துறையில் இருக்கிறவா, நாடகத்தில் நடிச்சுட்டு இருக்கிறவா, கமெடியனாக இருக்கவா, அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா குணச்சித்திர நடிகராக இருந்துட்டு இருக்கிறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஒரு ஏஜென்சி வச்சு நடத்தின்னு இருக்கிறவங்க, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. தூர பிரயாணம் போய் மருத்துவ படிப்பு படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு காரிய அனுகூல்யமாகும். மர சம்பந்தமாக கார்பெட்டர் சம்பந்தமான ஒர்க்கிங் இருக்கிறவளுக்கு நல்ல புதிய புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றியாமையும், செய்யாத தப்புக்களுக்காக, செய்யாத விஷயங்களுக்காக பேர் பழி சுமத்தினவாளுக்கெல்லாம் மாறுதல்கள் வரும், நல்ல பேர் கூடி வரும். குழந்தைகளுக்கு பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் தீரும். குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு மருத்துவ ரீதியாக, தெய்வாம்ச ரீதியாக இந்த வரம் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். இடம் விட்டு இடம் மாற்றம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு நல்ல பலன்கள், முயற்சிக்கேற்ற பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி அன்பர்களே, கடகராசிக்கு இன்றைய தினத்தில் லாபகரமான நாள், நல்ல வியாபாரங்கள் அனுகூல்யமாக இருக்கும். லாப நஷ்டம் சரிசமமாக இருந்துட்டு இருக்கிறவளுக்கு கொஞ்சம் லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் முடியாத சில விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் ஜெயிச்சுடுவீங்க. ரொம்ப நாள் நிலவையில் இருந்த விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் காரிய அனுகூல்யமாயிரும். திருமண பலன்கள் பெண்களுக்கு, ஆண்களுக்கு வரம் பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நிச்சயம் நல்ல வரனாக கிடைக்கிறதுக்கு உண்டானதாக இருந்துட்டு இருக்கும். ரொம்ப அன்பானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் கடகராசி என்பர்களுக்கு. ஏதேனும் கையெழுத்து போடும்போது 1-2 முறை யோசிச்சுக்கணும். இதில் வந்து கையெழுத்து போடலாமா வேண்டாமா, இது சரியானதாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத 1-2 முறை படிச்சுண்டு பண்ணுறது நல்லது. பிரிவினை இருந்துருக்கிற ஆளுக்கு ஒற்றுமைகள் சேரும். சில நேரங்கள் யதார்த்த வாக்குவாதம் சகோதர சகோதரிகள் கூட இருக்கலாம். நீங்கள் சொல்கிறதவா புரிஞ்சுக்காத ஏதாவது சொல்கிறது, சட்டுன்னு பேசிடுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக இருக்கலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள்லாம், வழக்குகளில் இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி அன்னோன்யமாக பேச்சுவார்த்தையில் தீர்றதுக்குண்டானதாக இருக்கக்கூடிய இன்றைய தினம். பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் பேச்சுவார்த்தையில். இன்றைய தினத்தில் கடகராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நிறையா விஷயங்களில் பார்த்துட்டாலனா சின்ன சின்ன பிரயாணங்கள், ஒருவேளை உங்கள் வேலைக்கு இருக்கோ இல்லையோ, நண்பருடைய வேலைக்கு, சகோதர சகோதரிகளுடைய வேலைக்கு, அவளுடைய திருமண காரியத்துக்கு, படிப்புக்காக, வேலைக்காக, இது போன்ற சில விஷயங்களுக்காக முயற்சி பண்ணி பிறருக்கான வேலை வாய்ப்போ அல்லது தொழிலோ இது போன்ற விஷயங்களுக்காக முயற்சி பண்ணி சிறு பிரயாணங்களில் விரயங்கள் நிறையா இருக்கும். தூர பிரயாணம் வெற்றியை தரும். வெளிநாடு பிரயாணம் அமோகமான பலன்களை தரும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம். எதையும் சட்டுன்னு பேசுறதுக்குண்டான எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். பிறர் பார்த்தா தப்பாக நினச்சிப்பாய், வா என்ன இப்படி பேசுகிறாளே, ஒருவேளை மதிப்பில்லையோ அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். இருப்பினும் உங்கள் மனசில் தோணும் எது சரி எது சரியில்லை, சரின்னு தோணுது நிச்சயமாக உங்களுக்கு லாபகரமாகவும் பிறருக்கும் லாபகரமாகவும் நடக்கும். எது சரியில்லை அப்படின்னு மனசு சொல்கிறோம், அது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சிம்மராசி என்பர்களுக்கு எண்ணங்கள் பலனை கொடுக்கும், பலிதத்தை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அன்பும் ஆதரவும் கூடி வர்றதுக்குண்டான அற்புதமான நாள். மனசில் தோணின கனவு கண்ட காரியங்கள்லாம் பலிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் மனசில் தோணக்கூடிய சில சாதுர்யமான எண்ணங்களையும் விவேகமான சில குணங்களையும் வைத்து எந்த காரியத்தையும் ஜெயிக்கிறதுக்குண்டான நாளாக இருக்கும். 2.5 நாள் இருந்த பிரச்சனைகள் இப்போ இருக்காது. மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கிறவங்க, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டு இருக்கவங்க, வெஜிடபிள் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. திடீர் பணவரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்கள் நம்ம செய்யாத விஷயங்களை செஞ்சுட்டேன்னு சொல்கிறதுக்குண்டான நாளாகவும் இருக்கும். கன்னிராசி என்பர்களுக்கு பெண்களுக்கு முன்னேற்றம், குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு.
இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், குலதெய்வ வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, துளாராசிக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் யதார்த்தமாக இருக்கும். ஒரு மனுஷால பார்த்த உடனே சட்டுன்னு எட போடக்கூடிய மனோபக்குவங்கள் இருந்தாலும் சில நேரங்களில் ஓரிரு காரியங்கள் நடக்கிறதுக்கு தடங்கள் இருக்கும். பழைய பொருட்களை கொடுத்துண்டு புதிய பொருட்கள் ஏதேனும் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. நீங்கள் ஒன்று பேச போய் அவா ஒன்று புரிஞ்சுக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரம் முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருக்கிறது நல்லது. ஏதேனும் நம்ம பேச போய் நல்லது தான் சொல்லுவேன், அவா மனசில் அது தப்பாகப்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆக சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க ஒரு சில காரியங்களில் தேவநாமத்தை சொல்லின்னு இருக்குது. ராமா 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 ராமா, கிருஷ்ணா 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 கிருஷ்ணா, ஆஞ்சனேய ஆஞ்சனேய ஆஞ்சனேயன்னு நாமத்தை ஜபிச்சுக்கிறது நல்ல பலன்களை தரும். துளாராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னா மட்டும் பிரயாணம் பண்ணால் போதும், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் காரியத்தை யாராவதன் மூலமாக செய்ய கொடுத்துள்ளோம். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த மகாவிஷ்ணு வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, என்னென்ன காரியங்கள்லாம் நினைக்கிறாளோ சட்டு 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 சட்டுன்னு அந்த காரியங்கள்லாம் நிறைவேறும். மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும், மனசில் புரியாத சந்தோஷங்கள் உண்டு. ரொம்ப நாளாக இருந்த நம்ம விஷயங்களில் பூரா மூக்கம் நினச்சிட்டு, நம்ம விஷயங்கள் பூரா பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தவாள் இப்போ சுமூகமாக பேச ஆரம்பிச்சுடுவான். உங்களுக்கு சாதகமாக பல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்க முடியும். வருமானத்துக்கே சிரமமாக இருந்துட்டுருக்கு, வேலையே இல்லைன்னு வருத்தப்பட்டவா கூட வேலை கிடைக்கிறதுக்குண்டான நாள்ன்ற நாள். தடங்கள் இருந்த வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, அந்த மாதிரி தடங்கள் இருந்த விஷயங்களுக்கெல்லாம் உட்கார்ந்து பேசி ஒரு தீர்வை கொண்டு வந்து வாங்குகிறோமோ இல்லையோ அதை பற்றி பேசி அதுக்கு என்னென்ன அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத முயற்சி பண்ணலாம், காரிய சக்ஸஸ் ஆகிடுன்ற தினத்தில். விருச்சிகராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர். ரங்கநாதர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. தனுராசி நேயர்களே, தனுராசிக்கு இந்த தினத்தில் சின்ன சின்ன காரியங்களில் கோபம் அதிகமாக வந்துடும். ஆதாயம் இல்லாத ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டேன். உங்களை பற்றி யாராவது சொன்னால் சட்டுன்னு மூக்குக்கு மேலே கோபம் தான், அவளை பற்றி சட்டுன்னு திருப்பி பேசிடுவார். ஏற்கனவே 7.5 சனி இருக்குது. சில நேரங்கள் அவள் சரியாக சொன்னால் நம்ம தப்பாக புரிஞ்சுப்போம். சில ராசிகளுக்கு சொல்லியிருக்கேன், நம்ம சொன்னால் அவள் தப்பாக புரிஞ்சுப்பான்னு. உங்களுக்கு பொறுத்தளவுக்கு அவங்க சரியாக சொன்னாலும் இன்றைய தினத்தில் தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய எண்ணங்களாக இருக்கும். யாராவது அட்வைஸ் பண்ணினா அப்படின்னு சொன்னால், எனக்கு எதுக்கு அட்வைஸ், எனக்கு எல்லாமே தெரியுமே, எதற்கு அட்வைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மனோபாவங்கள் இருந்துகிட்டு இருக்கும். திருமணம், திருமண காரியங்கள் சற்று நடக்கும், கைகூடி வரும், தடங்களானதெல்லாம் போய்டு நன்மைகள் தேடி வரும். நல்ல நண்பர்கள் கூட பழகிக்கணும், எதிர்மறையாக பழகிட்டால் எதிர்மறையான பலன்கள் வந்துடும். ஆக இன்றைய தினத்தில் தனுராசி என்பர்களுக்கு கிரகநிலை சாதகமாக இருக்குது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு. நம்பிக்கை தருவோருக்கு தும்பிக்கை தந்து காப்பாற்றக்கூடிய விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மகரராசி என்பர்கள் சில சிக்கலான விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் கையில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏண்டாத எடுத்தோம் அப்படின்னு இருப்பேன். நிறையா பேர் சொல்லுவாள், பல பேர்த்தோட பிரச்சனைகள் நம்ம போய் தலையிடப்படாது, ஏதேனும் பேசப்படாதுன்னு சொல்லுவாள். திருப்பி நமக்கே அது ரிவர்ஸ் வரும்போது தான் பயமாக இருக்கும். ஆக இன்றைய தினத்தில் யாரோட விஷயத்தை பற்றியோ பேசாதீங்க. அவளுடைய குடும்பத்தை பற்றியோ, செல்வத்தை பற்றியோ, சொத்தை பற்றியோ, இடத்தை பற்றியோ, வீடை பற்றியோ, பொருளாதாரத்தை பற்றியோ, பதவியை பற்றியோ, வேலையை பற்றியோ, தொழில் பற்றியோ, எதை பற்றி பேசுகிறதா இருந்தாலும் நம்ம பேசாமல் இருந்துட்டுருக்கிறது நல்லது. எதையும் அமைதியாக இருந்து காரியத்தை ஜெயிக்கிறதுக்குண்டான நாள். முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். மகர ராசி என்பவர்களுக்கு திருமண வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். சில நேரங்களில் உடல் உபாதைகள், கை கால் உபாதை இருந்தவாளுக்கு அந்த ஆரோக்கியம் பெருகி வரும், உடல் உபாதைகள் தீர்ந்துடும். புரியாத ஒரு சந்தோஷம் குழந்தைகள் மூலமாக இருக்கும். இன்றைய தினத்தில் மகர ராசி என்பர்களில் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவாளுக்கு, ஃபாரெக்ஸில், மணி எக்ஸ்சேஞ்சரில், பண சம்பந்தமாக, ஃபினான்ஸ் சம்மந்தமாக இருந்துருக்கோ, பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக சாந்தி வழிபாடு. நவக்கிரக வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு.
கும்பராசி என்பர்களே, நிறைய காரியங்களில் சில நேரங்களில் தாமதம், தாமதம் நன்மையும் தரும் எதிர்மையும் தரும்னு வா. நிதானமாக போகிறது நன்மையும் தரும் எதிர்மையும் தரக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒருவருடைய நம்ம சின்ன வயசில் படித்த கதையிலேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும், முயலும் ஆமையும் உடைய கதையை நம்ம கேட்டிருப்போம். அதில் நிறைய நம்ம தெரிஞ்சுன்றது ஆமை நிதானமாக யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையாக செயல்பட்டு ஜெயிச்சுட்டு வந்துடும். முயல் சட்டு 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 சட்டுன்னு காரியத்தை பண்ணி கடைசியில் தோத்த நிலையில் இருக்கும். இதில் என்ன புரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசிச்சு செய்யணும் சரி, அது முயலும் ஆமையில முயலாமை தான் ஜெயிக்காதுன்னு வா. முயற்சி இருந்தால் எதையும் ஜெயிச்சே தீர்வேல். கும்பராசி என்பவர்களுக்கு முயற்சியின் மூலமாக காரியத்தை வெற்றி பண்ணுவேல். முயலாமை இருந்தது அப்படின்னு சொன்னால் போச்சு. ஆக முயற்சி பண்ணி எல்லா காரியத்தையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வயதாயிடுத்து இன்றைக்கி யார் வேலை கொடுப்பான்னு வருத்தப்பட்டவாளுக்கு கூட வேலை கிடச்சிடும். வெளிநாட்டில் வேலை எதிர்பார்த்தவாளுக்கு முன்னேற்றங்கள், மருத்துவர்களுக்கு முன்னேற்றங்கள், புதியதோர் தொழில் செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், பிளாஸ்டிக் சம்மந்தமாக, மர சம்மந்தமாக, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் சேலஞ்சிங்காக, இப்போ முந்தியெல்லாம் நல்லா இருந்தது தொழில் இப்போ ஒரு சேலஞ்சிங்காக இருந்துட்டு இருக்குன்னு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினம் கும்ப ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன உடல் உபாதை, பிரயாண அழுப்புகள் அப்படின்னு சொல்லுவாள். இங்கேனும் போயிட்டு வந்தால் அந்த அழுப்பு இருந்துட்டு இருக்கும். அதே சமயத்தில் உடல் உபாதைகள் அடிக்கடி இருந்துட்டு இருக்கும். ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருந்தால் அந்த சாப்பிடாத பிரச்சனைகள் உடம்பில் இருக்கும். வயிறு சம்பந்தமான உபாதைகள் சின்ன சின்னதாக இருக்கும். வாயு சம்பந்தமான உபாதைகள் சின்ன சின்னதாக இருக்கும். இருப்பினும் மீனராசி அன்பர்களுக்கு காரிய ஜெயம் உண்டு, செல்வங்கள் உண்டு, பண வரவுகள் உண்டு. இல்லைன்னு வருத்தப்பட்டனா சட்டுன்னு அனுகிரகம் வந்துடும். நல்ல காலங்கள், அற்புதமான காலங்கள், முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். இருப்பினும் வண்டியில் வேகமாக போகிறது, மற்றவ ஏதாவது சொன்னால் உடனே கோவிச்சுக்கிறத கம்மி பண்ணிக்கிறது நல்லது. சிறிது காலம் ஓய்வு எடுத்துட்டு ஒவ்வொரு வேலையும் பண்ணலன்னா எல்லா வேலைகளும் கச்சிதமாக முடியும். 10 வேலை 20 வேலை ஒரே நேரத்தில் பண்ணும்பொழுது ஒரு சில காரியங்கள், முக்கியமான காரியங்கள்லாம் மறக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் மீனராசி என்பவர்களுக்கு திருமண காரியங்கள், குழந்தை வரம், இது போன்ற விஷயங்கள், குடும்ப சூழ்நிலைகள் மாறி முன்னேற்றங்கள் பெண்களுக்கு உண்டாகும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய நாராயணர் வழிபாடு, அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்களும் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களும் கேட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் பல விதமான விஷயங்களை நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு அற்புதமான செய்தி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் செல்வ செழிப்பு பெருகுதோட அதே சமயத்தில் நினச்ச காரியங்கள், கணவருக்கு வேலை வாய்ப்பா, சொத்து சம்பந்தமான விஷயங்களா, வீட்டில் எந்த காரியம் இருந்தாலும் ஜெயிச்சு அம்பாளுடைய தீர்க்கமான கடாட்சம் கிடைக்கிறதுக்கு அற்புதமான பூஜையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் சுவாமி படத்துக்கு கீழே ஒரு பழகையை வச்சுக்கணும். அந்த பழகை வேறு எதுக்கும் உட்காரத்துக்கோ மற்ற எதுக்கும் பயன்படுத்தப்படாது. ஆசன பழகையாக இருந்தாலும் அதை வாங்கிட்டு இனிமேல் உட்காரப்படாது. அதை நல்லா தொடச்சு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முக்கோணத்தை வந்து கீழ் நோக்கி போட்டுடணும். முக்கோணத்தை கீழ் நோக்கி போட்டுடணும். போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஸ்டார் போட்டுக்கணும். அதுக்கு மேலே நட்சத்திரத்தை வரைஞ்சிக்கணும். நட்சத்திரத்தை வரைஞ்சுண்டு அதுக்கு மேலே ஒரு அழகாக ஒரு வட்டத்தை வரைஞ்சிக்கணும். அந்த வட்டத்துக்கு மேலே இழை மாதிரி ஒரு 8 இலைகள் அதில் தீபம் மாதிரி 8 இலைகள் அழகாக வரைஞ்சிக்கணும். இது பச்சரிசி மாவில் வரைகிறது ரொம்ப விசேஷம். அரைச்ச பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அதில் வரையிறது கூட செங்காவியெல்லாம் போட்டுக்கலாம், ரொம்ப விசேஷம். நடுவில் பார்த்துட்டேன்னா அந்த முக்கோணம் நம்ம சொல்லியிருப்போம், அந்த முக்கோணத்தில் மஞ்சளையும் குங்குமத்தையும் விட்டுவிடணும். விட்டு வச்சுட்டு டெய்லி நம்ம அழிச்சு கூட அதை திருப்பி வரைஞ்சிக்கிறதுனா வரைஞ்சிக்கலாம், தப்பு கிடையாது. இல்லை அப்படியே இருந்துருந்தாலும் தப்பு கிடையாது. டெய்லி பார்த்துட்டேன் அப்படின்னா குங்குமார்ச்சனை, அந்த ஸ்டாருக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த வட்டத்தில் வந்து குங்குமார்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். அந்த பலகைக்கு 2 பக்கத்துலேயும் குத்து விளக்கு வச்சுட்டு குங்குமார்ச்சனை பண்ணிக்கணும். அந்த குங்குமார்ச்சனையில் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதிங்கிற 3 அம்பாள் ரூபமாக இருக்கக்கூடிய மூகாம்பிகையும், விசாலாட்சி, காமாட்சி அம்பாளையும் மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு, அப்படி இல்லை உங்கள் குலதெய்வம் வந்து அம்பாளாக இருந்தால் அந்த அம்பாளை அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி உட்காந்து உபச்சரண பூஜைகள்லாம் பண்ணினெல்லாம் குடும்பத்தில் அற்புதமான சூழ்நிலைகள் மாறி வரும். இதற்கு நேர காலம் பார்த்துட்டேன்னா பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப விசேஷம். பெண்கள் பார்த்துட்டேன்னா 10 மணிக்கு எல்லாத்தையும் அனுப்பிச்சி வச்சுட்டு வீட்டில் தான் இருந்து நான் 10 மணிக்கு தான் பண்ணுவேன், தப்பே கிடையாது. ஆனால் சரி வர இன்றைக்கி 10 மணிக்கு ஆரம்பிச்சுட்டா டெய்லி அதே மாதிரி பண்ணிட்டு வரணும்.
குடும்பத்தில் சுபீக்ஷம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்கர பூஜையை பார்த்தோம். இந்த பூஜைக்கு அதி உன்னதமான பலன்கள் உண்டுன்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா, வேல் முருகனுக்கரஹரோகரா.